வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான பதிகை தொலைக்காட்சியின் பண்பாடும் பாரம்பரியமும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து போன செக்மெண்ட்ஸ்லாம் நம்ம நிறைய சென்னையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, எனக்கு நிறைய ஃபீட்பேக் சோஷியல் மீடியாலலாம் கொடுத்துருந்தாங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சென்னையை பற்றி இத்தனை விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த நிகழ்ச்சியோட இம்பேக்ட் எனக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, போன வாரம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இடைவெளி விட்டப்போ தான், என்ன மேடம் 12 மணிக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பொதிகை முன்னாடி உட்காந்துட்ருக்கோம், எங்கே என்னாச்சு பண்பாடும் பாரம்பரியமும் ஏன் வரல அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் எஸ்பெஷலி இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நம்மளோட பண்பாடும் பாரம்பரியமும் நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேர்கள் சென்னையை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே, எங்களோட மாவட்டங்களுக்கு எப்போ வருவீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஒன்றும் வருத்தலாம் பட வேண்டியதில்லை, எல்லா மாவட்டங்களை பற்றியும் கண்டிப்பாக பேச தான் போகிறோம். பட் என்னென்னா இன்றைக்கி நம்ம பேச போகிற மாவட்டமும் சென்னையை பற்றி தான். ஏன்னா சென்னையை பற்றி சொல்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குது, எங்களை விட்டால் இன்னும் கூட ஒரு 4 வாரத்துக்கு சென்னையை பற்றி பேசலாம் போல இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இந்த ஒரு வாரத்தோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த கோ ஆங்கர் பையனை தான் இன்னும் காணோம், எங்கே போனாருன்னு தெரியல. அப்பா, தம்பி, வாப்பா, நானே வந்து நின்றுட்டேன். அக்கா, நான் இங்கே தான் அக்கா இருக்கேன். ஓப்பனிங்லேயே என்னை காட்டிட்டாங்க, நீங்கள் தான் பார்க்கவே இல்லை. ஓ, அப்படியா? ஆமாம், நீங்கள் தான் மொக்க வாங்கிட்டீங்க. ஓப்பனிங்லேயே என்னை ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை காட்டணும்னு நினைப்பாங்க பொதிகையில், அதனால எடுத்தவனே என்னை காட்டிட்டாங்க. ஒரு மங்களகரமா இந்த பையன் வந்தா, அடடா நம்ம வீட்டு பிள்ளை க்ளோஸ்அப் வச்சிருக்கலாம். அது எப்படின்னா, இப்ப எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல அவரே வந்துட்டு இருக்க மாட்டாரு, நம்பியாருக்கு ஒரு வெயிட் கொடுப்பாரு அந்த மாதிரி. அது அப்படி இல்லை தம்பி, என்னன்னா சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை, இங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் பவருங்கிறதால. இப்படியே பேசிட்டு இருந்தா அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆங்கர் இல்லை, அதனால புரிஞ்சுக்க. ஓகே, பண்பாடும் பாரம்பரியமும், அடாடாடா உண்மையிலே லத்தாரா சொன்ன மாதிரி போன வாரம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வாரம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் அது வந்து டெலிகாஸ்ட் ஆகலை. அப்போ தான் என்னென்னா ஒரு 12 கால்லேருந்து அடிக்க ஆரம்பித்த ஃபோன் தான், ஐயோ நல்லா இருக்குமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி. சரி, எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு என்ன பெரிய ஒரு உத்வேகம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் தான். ஸோ அவங்கவுங்க மாவட்டங்களுக்கு எப்போ வரப்போறீங்க, எங்கள் மாவட்டத்தோட பெருமைகளை எப்போ சொல்ல போகிறீங்க, எங்கே நீங்கள் மட்டும் சென்னையில் இருக்கீங்கிறதால வந்து நீங்கள் சென்னையே 4 வாரத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்லாம் கேட்டவர்கள் ரொம்ப அதிகம். சரி, என்னென்னா சென்னைங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல். இன்ஃபேக்ட் வந்து இந்த வாரம் முடிச்சிடுறதா அவங்க சொன்னாங்க, பட் முடிக்க போகிறோமா அப்படிங்கிறது எல்லாம் மேலே இருக்கிற அந்த ஆண்டவன் தான் சொல்லணும். ஏன்னா அத்தனை விஷயங்கள் நோண்ட நோண்ட வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை புத்தகங்களை ஆராய்ந்தாலும், எத்தனை புது புது விஷயங்களை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சென்னை பற்றின விஷயங்கள் ஓயவே மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு வெற்றிகரமாக பண்பாடும் பாரம்பரியம் நிகழ்ச்சியோட 4வது எபிசோட் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வெற்றிகரமாக இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வாரங்களாக நம்ம சென்னையோட பலவிதமான பெருமைகள், இன்ஃபேக்ட் என்கிட்டலாம் நேற்று ஒரு பெரியவர் சொன்னார், நான்லாம் சென்னையில் இருக்கேன் கிட்டத்தட்ட ரொம்ப வாழையடி வாழையாக நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஆனால் எங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஹாஸ்யமாகவும் ஜாலியாகவும் சொன்னீங்க தம்பி, அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னார். சரி, அதுதான் பொதுகையோட ஸ்பெஷாலிட்டி, என்னென்னா இன்ஃபர்மேஷனும் இருக்கும், கூட என்ன மாதிரி ஒரு காமெடி பீஸையும் வச்சுருப்பாங்க. ஜாலியா அந்த நிகழ்ச்சி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் அதுக்குள்ளார இத்தனை நிகழ்வுகள் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்ம பொதுகையோட சிறப்பம்சம். சோ லெட்ஸ் கோ டு பண்பாடும் பாரம்பரியமும். ஓகே, தென் லெட்ஸ் ஸ்டார்ட் இட். இப்ப முதல்ல வந்து சென்னை அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஏரியாஸையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணியிருக்கோம்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான். இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விஷயத்தை சொல்லணும்னா எனக்கெல்லாம் வந்து தூக்கமே வராது. ஆமாம் ஆமாம், அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். ஸோ இன்னைக்கு சென்னையோட ஒரு சில இடங்கள் அண்ட் சென்னையோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் வித், நிறைய பேருக்கு வந்து சென்னையில் வந்து தெரியாத ஒரு லொக்காலிட்டியை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். இன்ஃபேக்ட் நீங்களும் வந்து சென்னைக்கு பொழைக்க வந்தவங்க தான் அந்த சத்தியமங்கலத்துலேருந்து. ஓ, நீங்களும் அந்த பகுதி வழியாக நிறைய போயிட்டு வந்திருப்பீங்க. எங்கேயாவது உங்களோட போயிட்டு வர வழிகளில் கலச மஹால் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது, அதாவது சென்னைக்காரங்கிட்டே நான் கேட்குறேன், ஓப்பனாக கேட்குறேன், லைவ்லேயே கேட்குறேன், கலச மஹால் அப்படிங்கிறது சென்னையில் எங்கே இருக்குங்கிறது உங்கள் யாருக்கா தெரியுமா? என்னன்னு சேப்பாக் பேலஸ் அப்படிங்கிறத தான் கலச மஹால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக சார் அது அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க, முதல்ல சேப்பாக் பேலஸ் எங்கே இருக்குது
ஐயோ சேப்பாக் பேலஸ் இருக்கா, ஐயோ ஏன்னா பேலஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் என்னென்னா அதான் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கிற வந்து பிள்ளையாரை விட்டுருவோம், எங்கேயோ இருக்கிற சாமியை போய் கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மைசூருக்கு போவாங்க பேலஸ் பார்க்க, ஜெய்ப்பூருக்கு போவாங்க பேலஸ் பார்க்க. நம்ம சென்னையில் நம்ம சேப்பாக்கத்தில் சேப்பாக் பேலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்காகனா ஷார்ட்டாக சொல்லிடுறேன், எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட் ஷார்ட்டாக தான் சொல்லணும், ஏன்னா டைம் அது மாதிரி தான் இருக்குது. போன வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன், சென்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து வெள்ளக்காரங்க கட்ட ஆரம்பித்தாங்க அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகன்னு சொல்லியிருந்தேன். அதை கட்ட ஆரம்பித்தோடனே நம்ம ஊரில் இருந்த ஒரு பெரிய தலை தான் நம்ம நவாப். அவருக்கு என்ன ஃபீலிங் ஆகிப்போச்சு, என்னப்பா இவங்க இவ்வளோ பெருசாக கட்டிட்டுருக்காங்க, இவங்க பெரிய அப்பாட்டக்கராயிருவாங்க போல இருக்கு, நம்மளும் ஒன்று கட்டணுமே அப்படின்னு யோசிச்சு அவர் கட்ட ஆரம்பித்தது தான் அந்த சேப்பாக் பேலஸ். அது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முறையில் கட்டினாங்க, ஒரு மெக்சிகன் ஸ்டைலில் அப்படின்னு கட்டும் போது இவர் என்ன பண்ணார், எண்டோ செராசெனிக். அதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய முறைப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளார கம்ப்ளீட்டாக அயல்நாட்டு முறை மாதிரி ஒரு ஒரு அல்ட்ரா மாடர்னாக சேப்பாக் பேலஸ் அப்படின்னு அவருக்காக கட்டிக்கிட்டாரு. 1700களிலேருந்து ஆல்மோஸ்ட் 1850கள் வரைக்கும் சேப்பாக் பேலஸில் தான் அந்த நவாப் இருந்திருக்காரு. ஸோ இந்த சேப்பாக் பேலஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேப்பாக்கோட மெயின் ஏரியா, அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துலேயே தான் அது இருக்குது, நீங்கள் இப்போவும் போய் அதை பார்க்கலாம். ஸோ இந்த சேப்பாக் பேலஸ் பற்றின ஒரு காட்சிகள், ஒரு அற்புதமான காட்சிகள் நான் சொல்கிறத விட அது வருது, அதை பார்த்துட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் விஷயம் வச்சுருக்கேன், ஐல் பி வெயிட்டிங் ஃபார் யூ. சேப்பாக் பேலஸை நானும் உங்களோட சேர்ந்து பார்க்குறேன். எப்படி இருந்தது, எப்படி இருந்தது எங்களோட சேப்பாக் பேலஸ்? ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பேலஸா அது இருந்திருக்கும். ஆமா, அதல விட நான் கேக்க வர உங்ககிட்ட கேக்க வர கேள்வி என்னன்னா, இப்ப அந்த பகுதிகளில நம்ம ரெண்டு பேருமே வந்து நிறைய வாட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்கோம் வந்திருக்கோம். ஆமா, சேப்பாக் அப்படிங்கிறவனே உங்களோட மைண்ட்ல வரக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கும்னா, உங்க மைண்ட்ல இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லார் மைண்ட்லயும் வரக்கூடிய விஷயம் வந்து நம்ம சிதம்பரம் ஐயாவோட ஸ்டேடியம், எம்ஏ சிதம்பரம் ஐயாவோட ஸ்டேடியம், இன்னொரு பக்கம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இன்னொரு பக்கம் உடனே அந்த பக்கத்துலேருந்து ரொம்ப அழகாக நம்மளை ஈர்க்கிற மெரினா பீச். இந்த நம்ம அங்கே தானே நிற்கிறோம், அங்கேருந்து தானே இத்தாப்பில் நிலத்தி பார்த்து பேசுகிறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சேப்பாக் பேலஸ் அப்படிங்கிறது எல்லாரோட கண்ணில் பட்டிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எப்படி இருந்துச்சு அதோட காட்சிகள் பார்த்து? இல்லை, அதான் சொல்கிறேனே, ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பேலஸாக இருந்திருக்கணும். நடுவில் வந்தார்ல ஒருத்தர் நல்ல ஒயிட் ஹேர் வச்சுட்டு, நம்ம சினிமாலெல்லாம் வர பணக்கார தாத்தா மாதிரி இருந்தார், அவர் தான் அந்த நவாப்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ரசிச்சு ரசிச்சு கட்டியிருந்தா அந்த மாதிரி அழகான ஒரு பேலஸை கட்டியிருக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதோ ரெண்டு கட்டடக்கலைகள்லாம் சொன்னீங்க, அஃப்கோர்ஸ் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும், இண்டோ செராசெனிக். இண்டோ செராசெனிக் கொஞ்சம் கூகுள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய. ஸோ அதெல்லாம் தெரியுது, அதோட ரிச்னஸ் வந்து அந்த ஃப்ரேமில் தெரியுது, ரொம்ப அழகாக இருக்கு. பட் எனக்கு ஒரு தடவை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. நிச்சயமா நிச்சயமா, நமக்கு இப்போ எல்லாரும் வெளில போனால் முக்கியமாக கொரோனா வந்து நம்மளை நிறைய பர்மிட் பண்ணணும். சரிப்பா, கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். அதனால் இப்போ
போய் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இந்த சேப்பாக் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இந்த சேப்பாக் பேலஸ் வந்து முதல் இடத்துல வருது. சென்னை வந்தவர்கள் எல்லாருமே அதை கண்டிப்பாக ஒரு தடவை பார்ப்பாங்க. அடுத்த கட்டமாக சேப்பாக்கம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கே ஏகப்பட்ட பெருமைகள். அதில் இந்திய அளவில் ஒரு கடுமையான ஒரு பெரிய ஒரு பெருமை சேர்த்தது பார்த்தீங்கன்னா எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியம். எம்ஏ சிதம்பரம் ஐயா பற்றி சொல்லணும்னா அதுக்கு தனியாக ஒரு மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு பண்ணியிருக்காரு. அலுமினி கிரிக்கெட் போர்டோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அவரை பற்றி விட்டுருவோம். இந்த ஸ்டேடியத்துக்கு வருவோம். இந்த சேப்பாக்கம் பற்றி 1916 கட்டப்பட்ட இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 50,000 மேற்பட்டவர் உட்காந்து கிரிக்கெட்டை பார்க்கலாம். கிரிக்கெட்டுக்கு தனியாக ஒரு சிக்னேச்சராக இருக்கணும், ஒரு எல்லாருமே சொல்லக்கூடிய இந்திய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியமாக இருக்கணுங்கிறதால தான் சேப்பாக்கத்தில் இந்த எம்ஏ சிதம்பரம் ஐயாவோட ஸ்டேடியம் அமைஞ்சிருக்கு. ஸோ சிதம்பரம் ஐயாவோட ஸ்டேடியமை பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்கல்ல லலிதா? கண்டிப்பாக. ஸோ எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் சரி, இப்போ வந்து மறுபடியும் ஆரம்பிக்க போகிற கிரிக்கெட் எல்லாமே கொரோனாலாம் முடிஞ்சு ஆரம்பிக்க போகிறவங்க எல்லாருக்குமே, அதே மாதிரி சேப்பாக்கத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிக்னேச்சரான இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கட்டடங்கள். அதையும் மறுபடியும் வந்து வெள்ளக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு அட்டகாசமான கட்டடம் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஆஃப் அது எங்க அமைஞ்சிருக்குன்னா பீச்சுக்கு எய்தாப்புல இருக்கிற சேப்பாக்கத்துல தான். சோ அதையும் பத்தி நான் போன வாரங்கள்ல நிறைய சொல்லியாச்சு. சோ இதெல்லாம் தான் சேப்பாக்கத்துல இருக்கிற பெருமைக்குரிய விஷயங்கள். ஆனா இவ்ளோ விஷயம் வந்து சேப்பாக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது ஆஃப் கோர்ஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா எல்லாமே அடுத்தடுத்து இருக்கும் பாருங்க, எல்லாமே ஒரு சிங்கிள் ரோட்ல, அதாவது இந்த பக்கம் பெல்ஸ் ரோடு வாலாஜா ரோடு போச்சுன்னா அப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா சிதம்பரம் ஐயாவோட ஸ்டேடியம் இருக்கும். அதே ரோட்ல வந்து அப்படி லெஃப்ட் திரும்பினீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் இந்த சேப்பாக் பேலஸ் இருக்கு. ஸோ எல்லாமே அமைந்த ஒரு அற்புதமான இடம் தான் இந்த சேப்பாக்கம். ஸோ அதான் சென்னையோட பெருமைகள் பேசினா பேசிக்கிட்டே போகலாம் போல இருக்கு. நீங்க வந்து கட்டிடங்கள் இடங்கள் அப்படின்னு சொல்றீங்க, நான் வழக்கம் போல இங்கிருந்த பெரிய பெரிய மனிதர்கள் கண்டிப்பா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் சொன்ன அந்த முத்துலட்சுமி மேடம் இல்லையா, அவங்க பத்தி உண்மையிலேயே நான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டாக்டர் அவங்க தான் நம்ம பிகில் படத்தில் வர உண்மையான சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா அந்த அவங்கள பற்றி கேட்க, அதாவது இந்த ஒரு சில கேரக்டர்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் வாழ்க்கை முழுதும். நம்ம என்ன நினச்சிருப்போம், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னா காந்திஜி நேருஜி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச வரலாறோட முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இருக்கிற போராளிகள் கூட நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கான்டெம்பரரி பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி நம்ம கூட சமமாக ட்ராவல் பண்ணிட்டு வரவர்களை நமக்கு மைண்டில் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் முத்துலட்சுமி மேடத்துக்குள்ளார இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு நீங்கள் சொல்லும் போது தான் தெரிஞ்சது. ரைட், இன்றைக்கி யாரை பற்றி சொல்ல போகிறீங்க சொல்லுங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, நான் பேர் சொல்கிறேன், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. சொல்லுங்கள். பிராமண குடும்பம் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா கணித மேதைன்னு நம்ம சொல்லுவோமே ராமானுஜ. சொல்லுவோமா? நான் படிக்காத மேதையாவே இருந்ததால எனக்கு கணித மேதையை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க மேதைன்னு சொல்றதா என்னால கேட்டுக்க முடியல. பொதுவை மக்களுக்கு தெரியும். சொல்லுவோம், சொல்லுங்க. 1887 வருஷம் December 22 நாள் வந்து ஈரோட்ல ஒரு சாதாரணமான ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான் ராமானுஜர். இவர் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருந்தார். ஆனால் அவரோட 12 வயசில் அவருக்கே அறியாமல் மேத்தமேட்டிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே, உங்களுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் தெரியும். எனக்கு 22 வயசு ஆகியும் இப்போ வரைக்கும் வரல. 22 ஸோ அவருக்கு வந்து அவரோட 12th இயரில் மேத்தமெட்டிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஜிஎஸ்கார் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு புக்கு, சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கை படித்தார். அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. பாருங்கள், அவர் முகத்திலே தெரியுது பாருங்கள், அந்த படிப்பு கலை அப்படிங்கிறது இல்லை, அறிவு கலை அப்படியே தெரியுது. ஸோ அந்த புக்கை படித்தப்ப வந்து அவர் ஏன் ஆச்சரியப்பட்டார் அப்படின்னா, அந்த புக்கில் இருந்த ஒரு 6,000 தீர்க்கப்படாத கணக்குகள்னால் நமக்குள்ளே வச்சுருக்கிற கணக்கு வழக்கு இல்லை, அதுலேருந்து அந்த சம்ஸ் அதெல்லாம் வந்து அவர் இது எப்படியாவது நம்ம இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். அதோடய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான முயற்சியில் இருந்ததால் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் 2 ஃபெயில் ஆனார் அவர். பட் இருந்தாலும் என்ன, மனசு தளரலன்னு வச்சுங்க, அவர் அதுலேயே தான் இன்வால்வ்டாக இருந்தார். அதுக்கப்புறமா சென்னை போர்ட்டில் அவருக்கு ஒரு வேலையும் கிடைச்சிது. 1909 வருஷம் ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். சரி, எந்த ஒரு மனுஷனும் நிம்மதியாக தன்னுடைய கண்டுபிடிப்பை தொடரணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி வாய்க்கணும். சாதிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான் அது. சோ அதை வந்து இவங்க விஷயத்திலயும் அதுதான் நிஜமாயிருக்கு.
அதாவது இவர் வந்து எப்ப பார்த்தாலும் அமைதியா கணக்கு போடுறது, அதுக்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கிறது, அதுலயே தான் ரொம்ப இன்வால்வ்டா இருந்திருக்காரு. அதனால அவரோட வைஃப் வந்து ஜானகி அம்மாவும் சரி, அவ ராமானுஜரோட அம்மாவும் சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அவர் ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அப்போது அந்த போர்ட்டில் வேலை கிடச்சின்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருந்த ஒரு மேனேஜர் ஐயர் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, இவரோட கண்டுபிடிப்புகளை பார்த்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. சரி, எந்த ஒரு கண்டுபிடிப்புக்குமே ஒரு ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் இல்லையா, ஐயர் தான் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து நீ வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்புகிறாரு. ஆனால் இனிஷியலாக அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே அவருக்கு வரல. 1813 வந்து அவருக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஹார்டி அப்படிங்கிற ப்ரொஃபஸர் வந்து இவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அவரை வந்து அங்கே வர சொல்கிறார், இங்கே கேம்பிரிட்ஜுக்கு வர சொல்கிறாரு. ஸோ 1814 ஏப்ரல் மாதம் வந்து அவர் அங்கே போய் ரீச் ஆகிறார் இங்கிலாந்துக்கு. பட் என்னன்னா, என்னதான் ஒரு ஒரு மேதையாக இருந்தாலும் இங்கிலாண்டோட லைஃப் ஸ்டைலுக்கு அவரால் அடாப்ட் ஆக முடியல. ஸோ 1817 வந்து அவர் திரும்ப இந்தியாவுக்கே வந்துடுறாரு. 1820 அவர் நம்மளை விட்டு மறைகிறார். என்னன்னா, இதை எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணுமே நியாயமா. இல்லை, எனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நீயே சொல்லிடுங்க. இல்லை, எந்த அளவுக்கு வந்து அவர் டேலண்டடாக இருந்து அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பெரிய விஷயமா இருந்திருந்தா அந்த காலத்தில் அவரை இங்கேருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வர வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய, அது வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இத்தனைக்கும் அவர் எங்கேயோ பிறந்து பெரிய ஸ்கூலு அப்படியெல்லாம் படித்தவரெலாம் இல்லை, சாதாரணமாக ஈரோடு அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்து வளர்ந்தவர் தான். ஸோ எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்கலி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால எனக்கு இது படித்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் போதிகை ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு அதுக்கு தூரங்கிறதால நீங்கள் அதை கேட்டிருக்க மாட்டீங்க. இல்லை, இதில் வந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு 2 points ராமானுஜம் ஐயா அவர்கள் பற்றி, சரி சொன்ன மாதிரியே படிப்புக்கு எனக்கு ரொம்ப தூரங்கிறதால எனக்கு அதை பற்றி தெரியல. மேத்தமெட்டிக்ஸ் சொன்னேன், மேத்தமெட்டிக்ஸ் பற்றி. ஸோ நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, முதல்ல மனைவியோட சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக, அது வந்து சென்னை மாவட்டம் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக மனைவியோட சப்போர்ட் வேணும். அது இருந்தால் தான் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். ஒரு ஐயங்கார் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு ஐயர் உதவி செஞ்சுருக்காரு, அவரால் தான் இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறது. இன்னொன்று, இதை நான் முக்கியமாக ஒரு மெசேஜாகவே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 times அவரோட தேர்வுகளில் அவர் வந்து ஃபெயிலியர் ஆகியும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 200 கழித்து அவரை பற்றி நம்ம வந்து பொதிகை தொலைக்காட்சியில், அது இவ்வளோ பெரிய ஒரு சேனலில் இவ்வளோ பேர் பார்க்குற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு அவரால் சாதனை பண்ண முடியுது. ஸோ தோல்விகள் வந்து கண்டிப்பாக யாருக்குமே வந்து ஒரு முட்டுக்கட்டை கிடையாது, அது அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டியதான்னு இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட நான் வந்து ஒரு செய்தியை படித்தேன், இந்த மாதிரி நீட் தேர்வுக்கு தயாரான ஒரு மாணவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி, அது கடந்த 2-3 days ஓ இந்த ஊரில் தற்கொலையா அந்த ஊரில் தற்கொலையா அப்படின்னு இருக்கு. நண்பா, அதெல்லாம் வேண்டாம், இந்த நிகழ்ச்சிக்கு அதுக்கு சம்மந்தமில்லாத விஷயம் தான். பட் மனதளவில் நான் ஒரு அண்ணனா உங்களுக்கு சொல்றது என்னன்னா, பாருங்க, ராமானுஜம் ஐயா மாதிரி ஆட்கள் தான் நம்மளுக்கு ரோல் மாடல். அவர் 2 times ஃபெயில் ஆன போது அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க முடியுமா? டாக்டர் படிப்பு ஒன்று தானா, இன்னும் எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில். டப்பு 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 டப்புன்னு மனசை விட்டுறீங்க, டப்பு டப்பு டப்புன்னு தற்கொலைங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிடுறீங்க. தயவு செஞ்சு வேண்டாம்ப்பா. ஒரு அண்ணனா நாங்கள் பொதிகை தொலைக்காட்சி சார்பாகவே உங்கள்கிட்ட கேட்குறோம், வீட்டில் இருக்க அப்பா அம்மாட்ட பேசுங்க, பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் ஆண்டிகிட்ட பேசுங்க. நீட் இல்லைனா இன்னும் நீட்டாக லைஃப்பில் போகலாம்ப்பா, எவ்வளவோ இருக்குது. கர்ம வீரர் காமராஜர் இருக்கார், எவ்வளோ பேர் இருக்காங்க படிக்காத மேதைகள் சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ சாதிக்க நிறைய வழிகள் இருக்குது. நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள், நம்ம நிகழ்ச்சியில் நாங்கள் பேர் சொல்கிறோம்ல, எல்லாருமே சூப்பர் டூப்பராக படித்து வந்தவங்களாம் இல்லைப்பா, இன்னும் படிக்காமல் போராடி வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் ஒருத்தராக உங்களை பற்றி நாங்கள் பேசக்கூடிய ஒரு நாளும் வரலாம் பொதிகையில். இன்றைக்கே பொசுக்குன்னு உசுர விட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ இதுதான், சாரி அவுட் ஆஃப் த டாபிக் தான் நான் போயிட்டேன், பட் மனதளவில் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். படிக்காத மாதிரி காமராஜர் ஐயாவை பற்றி நம்ம சொல்கிறப்ப அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி படிப்பில் 2 times தோல்வி அடைஞ்சாலும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் இதிலிருந்து. ஸோ தோல்விங்கிறது முற்றுப்புள்ளியில் ஒரு கம்மா தான். சூப்பர். ஸோ இப்போ வந்து ராமானுஜம் ஐயாவை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்து லைட்டாக நம்ம ஹைகோர்ட்டை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே போன எபிசோட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி நம்ம வந்து ஹைகோர்ட்டை பற்றி திருப்பி திருப்பி ஏன் பேசுகிறோன்னா, வெள்ளைக்காரர்கள் விட்டு போன அட்டகாசமான கட்டிடக்கலைகளில் ஒரு முக்கியமான கட்டிடம் வந்து நம்மளோட ஹைகோர்ட். இந்த ஹைகோர்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்க இங்கே வந்துட்டாங்க, அப்படியே நம்ம நாட்டில் வந்து எல்லாம் அரசாங்கம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகள் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அப்போ வந்து கோர்ட் ஆஃப் லோ வேணும்னோடனே குவீன் விக்டோரியா அவர்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லவும் அவங்க என்ன பண்ணாங்க, சரிப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செம்மையாக 3 courts கட்டுங்க அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணது இந்தியாவிலேயே 3 இடங்கள். ஒன்று வந்து கொல்கட்டா, அந்த பகுதி, அதாவது என்னென்னா இந்தியா அப்படி 3 பிரிச்சுக்கிட்டாங்க, கொல்கட்டா அந்த எண்டில் மும்பை, கீழே வந்து சென்னை.
சென்னையில் கட்டின இந்த ஹைகோர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான விஷயம் என்னென்னா 107 ஏக்கர்கள் கொண்டது. 107 கிரவுண்டெல்லாம் இல்லை. அந்த ஏன்னா அந்த பக்கம் நம்ம பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் வழியாக போகும்போது அகர்வாலில் பாசந்தி சாப்பிட்டு திருப்பி திருப்பி வந்திருப்போம், இல்லைன்னா ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு வந்திருப்போம். அந்த கோர்ட் வந்து 107 ஏக்கரா அப்படின்னு இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து அங்கே வேலை பார்ப்பவர்களுக்கே கூட ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உலகத்திலேயே லண்டனோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்தது மிகப்பெரிய வளாகம் கொண்ட ஒரு கோர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் எல்லா கேசஸுமே பார்க்குறாங்க. ஹைகோர்ட்டோட கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கும் வழக்கறிஞர்களும் நம்ம தனியாக ஒரு நிகழ்ச்சி போட வேண்டியது இருக்கும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹைகோர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை உங்களுக்காக வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று உங்களுக்காக வெயிட்டிங். ஒரு பெரிய விஷயத்தை நான் இங்கே சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, சி ரொம்பலாம் வரலாறு தெரிஞ்ச ஒரு ஆங்கர் நான் இல்லை கண்டிப்பாக. நான் வந்து மேலோட்டமாக இந்த நிகழ்ச்சிக்காக படிக்கும் போது இந்த ஹைகோர்ட்டோட விஷயங்கள் பார்த்தோம். நிறைய போன எபிசோட்லேயும் சொல்லியிருக்கோம், இந்த எபிசோட்லேயும் சொல்லியிருக்கோம். இந்த ஹைகோர்ட் 107 ஏக்கர் இவ்வளோ பிரம்மாண்டமானது, ஒரு மாதிரி அந்த வெள்ளைக்காரர்கள் வந்து நம்ம இந்தியாவோட கட்டிடக்கலைகளோட பேட்டர்னில் பண்ணது அப்படிங்கிறதுலாம். பட் இது திறந்த டேட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஓகே, இது திறந்த வருடம் வந்து 1862, அதாவது 1862 வருஷம் இது திறக்கப்பட்டது. ஆனால் என்ன ஒரு பெரிய கோயின்சிடென்ஸ் பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது என்ன டே சொல்லுங்க பார்ப்போம். டே மீன்ஸ் என்ன டேட்? ஆகஸ்ட் 15th. அந்த ஆகஸ்ட் 15 1862 வருஷம் தான் அதை திறந்திருக்காங்க. ஸோ பின்னாடி ஒருவேளை வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே 1862 இதை திறந்துட்டாங்களோ என்னமோ, பட் த டேட் வாஸ் இன் கோயின்சிடென்ஸ். அது நிறைய பேர் நோட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். எனக்கு அந்த ஹைகோர்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பண்பாடும் பாரம்பரியம் நிகழ்ச்சிக்காக எடுத்துக்கிட்டே வரும்போது 15 ஆகஸ்ட்னு படிச்சுட்டு பக்கத்தில் அந்த வருஷத்தை பார்க்குறேன். என்னடா 15th ஆகஸ்ட் அன்னைக்கு இந்த கோர்ட் திறக்கப்பட்டிருக்கு,
இதுக்கும் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் உண்டான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் என் நொஸ்டாலஜி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அழகாக அந்த டேட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஹைகோர்ட்டோட ஒரு அழகிய வர அந்த ஃபோட்டோஸை பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த கட்டிடக்கலைகள் கிட்டத்தட்ட 1862 கட்டப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2020 இருக்கும் இன்னைக்கு, அது வரைக்கும் ஒரு சின்ன விதமான மாற்றங்கள் கூட இல்லாமல் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக அது மெயின்டைன் பண்ணி அவங்க கட்டிட்டு போனாலும் கடந்த ஒரு 200 வருடங்களாக அது அழகாக நம்மளோட அரசாங்கம் அதை அழகாக மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு வந்து இதோட பெரிய ஒரு விஷயம்னா ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கோட்டோட ஒரு கேப்ஷன், ஒரு ஸ்லோகன். அதாவது உண்மை மட்டுமே வெல்லும். எனக்கு இன்னும் அதை லாயர்ஸ் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணும், இன்னும் எனக்கு கரெக்டாக தமிழில் சொல்ல தெரில, பட் ட்ரூத் வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். எஸ் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவி நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ஸோ வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கோட்டில் வந்து பல இடங்களில் வந்து அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 107 ஏக்கரில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான அந்த அழகிய கட்டடத்தை பாருங்கள். ஸோ அதோட ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் திருத்தி முத்துசுவாமி ஐயர் அவர் வராரு. ஸோ மேபி இவரை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும்னா வழக்கறிஞர்களும் வழக்குகளும் அப்படின்னு நம்ம இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கோட் என்னென்னா எவ்வளோ அழகான ஒரு கட்டிடமாக இருக்குல்ல, அதோட கம்பீரம் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம். இத்தனை வருஷங்கள் கழிச்சும் அதோட கம்பீரம் கொஞ்சமும் குறையாமல் நான் ஹைகோர்ட்டுடா அப்படின்னு கெத்தாக சொல்கிற மாதிரியே இருக்குது அந்த கட்டிடத்தை பார்க்குறப்ப. அந்த ஹைகோர்ட்டுக்குள்ளார எனக்கு இப்போ இதை பண்ணிட்டு வரும்போது டக்குன்னு என்னோடய ஃபோனில் ஒரு மெசேஜ் பார்த்தா 107 ஏக்கர்களையும் வந்து கோர்ட் தான் இருக்கா, வழக்கு மன்றங்கள் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை நண்பர்களே, அதுக்குள்ளார வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கு மன்றம், அதாவது சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், அந்த மாதிரி நிறைய கோர்ட்டுகளுடன் சேர்த்து மதிப்புக்குரிய அம்பேத்கர் அவர்கள் பேரில் ஒரு மிகப்பெரிய சட்டக்கல்லூரி அந்த இடத்துல தான் இயங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே டன், ஹைகோர்ட்டை பற்றி நிறைய பேசியாச்சு. இப்போ யாராவது தனிப்பட்ட நபர் ராமானுஜம் ஐயா மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம லதா ராவ் தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், யாரை பற்றி சொல்ல போகிறீங்க? எனக்கு வந்து கணக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அருமை. ஓகே, ஸோ கர்நாடிக் மியூசிக் அப்படின்னாலே வந்து மும்மூர்த்திகள், திரிமூர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை சொல்லுவாங்க. ஒன்று தியாக பிரம்மம், இன்னொன்று ஷியாமா சாஸ்திரி, இன்னொன்று இப்போ நான் சொல்ல போகிற முத்துசாமி தீட்சிதர். இவர் தான் யங்கஸ்ட் இந்த மூணு பேரில் சொல்ல போனால். இவரை பற்றி வரலாறு அப்படின்னு எடுத்தால், அதாவது இவரை தொடாமல் நம்ம இப்போ பார்க்குற எந்த கர்நாடிக் இசை கச்சேரிகளும் இல்லை. முத்துசாமி தீட்சிதரோட அவரை தொடாமல் எந்த கச்சேரிகளும் இல்லை. எல்லா கச்சேரிகளையும் கண்டிப்பாக இவர் எட்டி பார்க்காம இருக்க மாட்டார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விருஞ்சிபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் வெங்கடேஸ்வர தீட்சிதர் அண்ட் பாகிரதி அம்மாளுக்கு ராமசாமி தீட்சிதர் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறாரு. அங்கேருந்து சில பல அரசியல் குழப்பங்களால் அவங்க வந்து அதுக்கப்புறமா கோவிந்தாபுரம் அப்படிங்கிற காவிரி டெல்டா பகுதிக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து தவறிடுறாங்க. அதனால ராமசாமி தீட்சிதர் தான் அந்த குடும்பத்தோட பொறுப்பை எடுத்துக்கிற மாதிரி ஆகுது. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வேதங்களில் வந்து பயங்கரமான கிங்கு, ரொம்ப நல்லா வேதங்கள் கரைச்சி குடித்தவர். இவர் மியூசிக் கற்றுக்கிறார் தஞ்சாவூரில் இருக்கிற வீரபத்ர ஐயா கிட்டேயும், அப்புறம் வெங்கட வைத்தியநாத தீட்சிதர் கிட்டேயும் இவர் வந்து மியூசிக் கற்றுக்கிறாரு. அஃப்கோர்ஸ் மியூசிக்கில் வந்து பெரிய ஆளாக இருக்கார். இவரோட விஷயம் இவர் எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னா, இவரே வந்து பாடல்கள் எழுதி இசையை அமைக்கவும் ஆரம்பித்தார். அஷ்டோத்திர சத ராக மாலிகா அப்படிங்கிற இவரோட இசைத்தொகுப்பில் பார்த்திங்கன்னா 108 ராகங்களை இவர் யூஸ் பண்ணி அதை அமைச்சிருக்காரு. அண்டு எனக்கு ரொம்ப பிடித்த ஹம்சத்வனி அப்படிங்கிற ராகம் வந்து இவர் கண்டுபிடிச்சது தான். ஸோ இத்தனை பெருமைகள் இருக்கே, முத்துசாமி தீட்சிதர் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ராமசாமி தீட்சிதருக்கு வந்து 40 வயசு வரைக்கும் குழந்தைகள் இல்லை. அப்புறம் அவருக்கும் சுப்பம்மாள் அப்படிங்கிறவங்க அவங்க ஒய்ஃபுக்கும் பிறந்த 4 குழந்தைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்துசாமி, சின்னசாமி, பாலுசாமி அண்ட் பாலாம்பிகா அப்படின்னு 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. இவரோட கச்சேரிகளை கேட்டுட்டு சென்னையை சேர்ந்த ஒரு முதலியார் ஒருத்தர், ஓகே, அவர் வந்து முத்துகிருஷ்ண முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவர் சென்னைக்கு வந்துருங்க, மதராசப்பட்டினத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த ஃபேமிலி அப்படியே மதராசப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ரொம்ப நல்லா அவர் அந்த குடும்பத்து மேலே இந்த மரியாதையால் அவர் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் காலத்துக்கு அப்புறம் வெங்கடகிருஷ்ண முதலியார் அப்படிங்கிற அவரோட மகனும் வந்து இந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக பராமரிக்கிறாரு. வெங்கடகிருஷ்ண முதலியார் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்னை கவர்மெண்ட்டோட துபாஷியாக இருக்கார். ஸோ அவர் கோட்டைக்குள்ளே போகிறப்பெல்லாம் அந்த மேல்நாட்டு இசையை அடிக்கடி கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடச்சிது. அப்போ அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா, நம்ம முத்துசாமி தீட்சிதரையும் அவரோட பிரதர்ஸ் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாரையும் வந்து கோட்டைக்குள்ளே போகிறப்ப அவர் போகிறப்பெல்லாம் இவங்களையும் கூட்டிகிட்டு போனார். அப்போ இவங்கெல்லாம் அந்த இசையை கேட்குறப்ப இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஏன் வயலின் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு வருது. முத்துசாமி தீட்சிதர் பேசிக்கலி வந்து அப்போவே வீணா பிளேயராக இருந்ததால்
அவரோட சகோதரர் பாலசுவாமி வந்து வயலின் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு என்னென்னா, அதில் ஹைலைட் என்னென்னா, தன்னோட சகோதரரோட கச்சேரியில் அவர் வந்து வயலின் வாசிக்கிறார் பாலசுவாமி. இது ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சரி இப்போ தான் கர்நாடிக் மியூசிக்கில் இந்த மாதிரி பக்கவாத்தியங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தப்போ வயலின் கற்றுக்கிட்டு கர்நாடக சங்கீதம் கச்சேரி மேடை கச்சேரியில் வந்து தன்னோட சகோதரருக்கு அவர் வயலின் வாசித்தார் இல்லையா, அதுதான் முதல் கச்சேரி கர்நாடக சங்கீதத்தில் வயலின் வந்து பக்கவாத்தியமாக யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு முத்துசாமி தீட்சிதரம், அதாவது திரிமூர்த்திகளில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறப்பவே இசையை பற்றி அவருக்கு எவ்வளோ ஞானம் இருந்திருக்கணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கணும். ஸோ இன்றைக்கும் பாடுற பாடகர்கள் எல்லாருமே மேடையில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீர்த்தனையோ ஒரு சங்கத்தையோ வந்து அவரை பற்றி சொல்லாமல் பாட மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படிங்கிறதால தான் நான் இந்த டாப்பிக்காக எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து கர்நாடக சங்கீதத்தில் வந்து ஒரு கிங் அப்படின்னு அவர் சொல்லலாம். ஓகே, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஐயா வந்துட்டார், அவங்களோட கிளிப்பிங்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ அவர் பேசிக்கலி வீணா பிளேயர்னு சொன்னேன்ல, முத்துசாமி தீட்சிதர். பட் இவர் இப்படிதான் இருந்திருப்பாரு அப்படிங்கிறது வந்து, இவர் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இமேஜினேஷன் வேணா எனக்கு இருந்ததை தவிர, இப்படிதான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்ப பொதிகையில பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலையை வளர்கிறதுக்கு இந்த மதராசப்பட்டினத்துலேருந்து யாராவது ஒருத்தர் போய் அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த கலையை வந்து அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம். நம்ம இப்போது நம்ம போன செக்மெண்ட்டில் பார்த்தோம், வீணை தனம்மாள் அவங்கள பற்றி பார்த்தோம். ஸோ அவங்க எல்லாருமே இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி அதுக்கப்புறமா தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு, ஆமாம், அதே மாதிரி கலாஷேத்ரா அருண்டேல் ருக்மிணி அம்மா, ஸோ எல்லாருமே அப்படி தான். ஸோ இந்த மாதிரி கலைகள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவர் தீட்சிதர் ஐயா பற்றி தெரிஞ்சுக்கிட்டது, நாங்கள் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சங்கீதம் என்னென்னா, அன்னியன் படத்தில் வந்த ஐயங்காரு வீட்டு அழகே, அதில் தான் வந்து திருவையாறில் போய் எல்லாம் உட்காந்து ஒரு பாட்டு போடுவாங்க. அப்போ தான் சரி, ஓகே, ஏதோ பெரிய இதுக்கெல்லாம் வரலாறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்போவே எனக்கு என்ன ஆசையாக இருக்குன்னா, மும்மூர்த்திகளில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பாக்கி இருக்க ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் மனசுக்குள்ளே வருது. சரி, சீக்கிரமே வந்து பொதிகையில் வந்து சங்கீதமும் அதன் ஸ்வரங்களும்னு ஒரு நிகழ்ச்சி சீக்கிரமே ஆரம்பிப்பாங்க, அதில் நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து கலையை தொட்டுட்டீங்க, அதாவது கலைகளை பற்றி பேச ஆரம்பித்து அழகாக அப்படியே கலையை பற்றி வந்துட்டீங்க. இந்த முத்துசாமி தீட்சிதர் ஐயா மாதிரி ஆட்கள் கிட்டேருந்து ஆரம்பித்தது தான் சங்கீதம், அது அப்படியே வேறு 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 வடிவங்களாக மாறி மாறி நவீன காலமயங்களில் வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ள இப்போ வந்து சினிமான்னு ஒரு ஏரியா வந்துருச்சு. சினிமாவை போய் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தியேட்டர்கள். ஸோ தியேட்டர்கள், திரையரங்குகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் அரங்கேறாது சினிமாவில். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டே வரும்போது நான் போன தடவை சொன்னேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு வருது அப்படின்னு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அப்படிங்கிறது வந்து கடந்த 4 வாரங்களாக நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி வியாபாரத்துக்கு மட்டும் இல்லாமல், அதாவது பெரிய பெரிய கோட்டைகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், ஒரு புதுமையான விஷயங்கள் எல்லாத்துக்கும் மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கும் ஒரு அம்மாவாக இருந்திருக்கு. சினிமாவில் வர அம்மா சென்னையாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் இந்த பண்பாடும் பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சினிமா உலகத்தோட ஷூட்டிங்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவுக்கே வந்து ஒரு ஹப்பாக இருந்தது வந்து சென்னை தான். ஸோ எல்லா படப்பிடிப்புகளும் இன்க்ளூடிங் தெலுங்கு படப்பிடிப்புகள், கன்னட படப்பிடிப்புகள், மலையாள படப்பிடிப்புகள், அந்தந்த ஊர்களில் வந்து அப்புறம்தான் வந்துச்சு. பட் முதல்ல வளர்ந்தது சென்னையில் தான். நான் சொல்கிறது எல்லாமே 1808 அப்படி 1900 ஆரம்ப காலம். ஸோ இந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் வந்து இங்கே வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் அவங்க ஊர் மாதிரி அண்ணன் தம்பியா வளர ஆரம்பிச்சாச்சு, வாழ ஆரம்பிச்சாச்சு. ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே சினிமாலாம் இருந்திருக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ வந்து அவங்கெல்லாம் வந்து படங்கள் பார்க்கணும் அப்படிங்கும் போது அங்கேருந்து, அதாவது இப்போ லண்டன்லேருந்து பிரிட்டன்லேருந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருந்த அந்த வெள்ளைக்காரர்கள் படங்கள் பார்க்கணும் அப்படிங்கும் போது அவங்க கட்டின முதல் தியேட்டர் தான் எக்கின்சன் அப்படின்னு பேர். எனக்கும் தெரியாது எப்படி இந்த ஹைகோர்ட் கட்டப்பட்டது 15th August சொல்றோமோ அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி வெள்ளைக்காரர்கள் காலத்துல இருந்த தியேட்டர் அது. நம்மளோட ஆட்கள் இந்தியர்கள் வந்து
கட்டப்பட்ட முதல் தியேட்டர் சென்னையில் பார்த்தீங்கன்னா கெய்ட்டி தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் ஒரு 20 வருடங்கள் 15 வருடங்கள் முன்னாடி தான் அது வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கெய்ட்டி தியேட்டர் அப்படின்னு இருந்திருக்கு. அதை வந்து கட்டியது வந்து அதுக்கான பிளான் போட்டு கொடுத்தது ஹென்றி அர்வின் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார நண்பர். பட் அதுக்கு முதலீடு செஞ்சு ஆரம்பித்ததுலாம் வந்து நம்ம இந்திய நண்பர் ஒருத்தர். ஸோ கெய்ட்டி தியேட்டர் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்து சினிமா ஆரம்பிச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா அண்ணா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் கெய்ட்டி தியேட்டர். அந்த கெய்ட்டி தியேட்டரோட ஃபோட்டோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நானும் தியேட்டருக்குள்ளே போய் பார்த்ததில்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் வெளியில் போகும்போது நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ அது கெய்ட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக வளாகமாக அந்த இடத்துல திகழ்ந்துட்டுருக்கு. ரெண்டாவது தியேட்டர் பார்த்திங்கன்னா கெய்ட்டி தியேட்டருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேஷினோ தியேட்டர். அந்த கேஷினோவும் ஆல்மோஸ்ட் வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான். பட் நம்மளோட லக்குக்கு என்னென்னா பாருங்கள், கிட்டத்தட்ட December 13, 1941 அந்த டேட்டில் வந்து திறக்கப்பட்ட ஒரு தியேட்டர். மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ஆல்மோஸ்ட் இன்னொரு 20 வருஷத்தில் 100 அடிக்க போகிற இந்த தியேட்டர் இன்றைக்கும் நவீன முறையாக்கப்பட்டு இன்றைக்கும் 100% நம்ம மற்ற தியேட்டர்ஸ் பெரிய பெரிய தியேட்டர்ஸில் போய் என்ன படங்கள் பார்க்குறோமோ அதுக்கு நிகராக இந்த தியேட்டரில் உள்ள வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் சரி, கெய்ட்டி தியேட்டரும் அடுத்தடுத்து அந்த காலங்களில் இது ஒரு ஹப் மாதிரி, அங்கே போயிட்டு அந்த ரெண்டு படங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்கேருந்து தியேட்டர்ஸ் அப்படின்னு, ஓ தியேட்டர்னா இதில் இவ்வளோ வியாபாரம் இருக்கா, அந்த தியேட்டருக்குள்ளார வந்து படம் பார்க்குறதுக்கான மக்கள் நாடகங்கள் எப்படி போய் பார்த்தாங்களோ அதே மாதிரி திரைப்படங்களை பார்க்க ஆரம்பித்தோன்னே இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே அது அப்படியே ஒரு வியாபாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக திரையரங்குகள் வளர ஆரம்பிச்சது. சினிமா எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போச்சோ அதே மாதிரி திரையரங்குகள் பெரிய லெவலில் வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர்கள் வந்து கிட்டத்தட்ட 1000-கணக்கான தியேட்டர்ஸ் சொல்லலாம். நேம் ஒரு ஒன்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதனை படைத்த ஒரு திரையரங்கம் அப்படின்னு சொல்லணுன்னா முதல்ல சொல்கிறது பைலட் தியேட்டர். இந்த பைலட் தியேட்டர் பார்த்தீங்கன்னா 1968 கட்டப்பட்டிருக்கிற ஒரு பைலட் தியேட்டர். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் காட்டக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சினி ரோமா அப்படிங்கிற முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. சினி ரோமா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு நான் எப்படி ரொம்ப இயல்பாக எல்லாமே நான் வந்து இந்த நிகழ்ச்சி பண்ணுறதால ஓவராக வந்து ஒரு ஹை டோன்லேயே பேசிகிட்டு இருந்தாலும் மக்களுக்கு புரியாது. நான் கொஞ்சம் அப்படி இறங்கி வந்து சொல்லணும். சாம்சங்கில் QLED அப்படின்னு ஒரு விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா திரையரங்கம் வந்து இப்படி இல்லாமல் இப்படி இப்படி வளைஞ்சு இப்படி வந்திருக்கும் அந்த ஸ்க்ரீன். ஸோ அப்படி அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி பிரம்மாண்டமாக இந்த ஓரத்தில் MGR ஓடிட்டுருப்பார், இந்த ஓரத்தில் சரோஜா தேவி மேடம் ஓடிட்டுருப்பாங்க. அப்படி திரையரங்கம் வந்து அப்படி பெருசாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில். அதுக்கு பேர் வந்து அந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீனுக்கு வந்து சினி ரோமா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு திரையரங்கம் தான் பைலட். இந்த பைலட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேரகான் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அந்த பேரகானும் பார்த்தீங்கன்னா அதோட சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரகான் தியேட்டரில் தான் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு இல்லை, படம் காட்டுற ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, அந்த ப்ரொஜெக்டரில் வேலை பார்க்குறவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த தியேட்டரோ இந்தியாவுக்குள்ளார எந்த தியேட்டரில் வேலை பார்ப்புகளாக இருந்தாலும் இந்த பேரகானில் தான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அங்கே தான் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த ப்ரொஜெக்டருக்கு ஒரு ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கேருந்து அவங்க அந்த டெலிகாஸ்ட் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. டெலிகாஸ்ட் இன் சென்ஸ் என்ன, படத்தை வந்து அங்கேருந்து காட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய அந்த ஆப்ரேட்டர் தான் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஒரு அப்படி ஒரு இதை பிட்டை மாட்டி வச்சாருன்னா முடிஞ்சுங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் எடுக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த பேரகான் தியேட்டர். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டோட முதல் 70mm தியேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தியேட்டர். எஸ் எஸ், என்னோட படம் கூட அங்கே ரிலீஸ் ஆச்சு, நானும் போய் பார்த்துருக்கேன். அங்கே பார்த்த வந்து அது வந்து தண்டையார்பேட்டை அந்த நார்த் மெட்ராஸ் ஏரியாவில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தியேட்டர்களுக்கும் ஒரு ஒரு பெருமைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு, காலப்போக்கில் வந்த மிகப்பெரிய நடிகர்கள் அதாவது வேறு வேறு ஊர்லேருந்து வந்து சென்னையில் அடாப்ட் ஆகி இல்லை சென்னைக்காரர்களாகவே இருந்து நடிக்க ஆரம்பித்த நடிகர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு தியேட்டர்ஸை வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ MGR ஐயாவோட படம் பார்த்தீங்கன்னா நான் அந்த தியேட்டர்ஸ் பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்க உங்கள் முகத்தில் ஒரு ஆர்வம் வருதுங்கிறது எனக்கு தெரியுது. அதனால் முதல்ல தியேட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷுவலை நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நான் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள்லேயும் ப்ளஸ் ஒரு சினிமா கூகுளான எங்கள் அப்பாக்கிட்டேயும்
கேட்டுட்டு வந்து பேசின விஷயங்கள். பட் இதில் வந்த காட்சிகளை பார்க்கும்போது எப்பவுமே அந்த காட்சிகள் வரும்போது நம்ம பின்னாடி அதை பற்றி பேசுவோம். பட் வந்து பேச்சே வராத அளவுக்கு எனக்கே அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? தியேட்டர்ஸா? ஆக்சுவலி இவ்வளோ தியேட்டர்ஸ் முதல்ல சென்னையில் பழைய தியேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ இந்த கிளிப்பிங்ஸை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சில தியேட்டர்ஸ் சொன்னீங்க, அதில் வந்து அகஸ்தியா அண்ட் பைலட்டா அது ரெண்டு மட்டும் எனக்கு தெரியும். மற்ற தியேட்டர்ஸில் எனக்கு புதுசான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். பட் சினிமா வளர்கிறதுக்கு சென்னை ஒரு ஹப்பாக இருந்திருக்கு. நாலு லாங்குவேஜ், ஹிந்தி கூட இங்கே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனை லாங்குவேஜ் படங்களும் இங்கே வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். நிச்சயமா. ஸோ அந்த விதத்தில் தியேட்டர்ஸ் வந்து இவங்க கொடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆசம். நிஜமா பொதிகையில் தான் இந்த மாதிரியான காண கிடைக்காத கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் ஒரு சில தியேட்டர்ஸ் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா இது ஏற்கனவே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த இன்ஃபர்மேஷன் தான். பட் இதில் பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தெரிஞ்சது. மயிலாப்பூரில் லஸ் சிக்னல் பக்கத்தில் இருக்கிற காமதேனு அந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டர். அதே மாதிரி நடிகர்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா சிக்னேச்சர் தேட்டர்ஸ்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து சாந்தி தேட்டர் போனீங்கன்னா நடிகர் திலகம் ஐயா, சிவாஜி ஐயாவோட படங்கள் தான் ஓடும். அப்படின்ற ரசிகர்களுக்கு என்ன தோணுனா என்ன படம் ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க மாட்டாங்க. சாந்தி தேட்டர் போயிட்டால் நம்ம வந்து ஐயாவோட படத்தை பார்க்கலாம், சிவாஜி ஐயாவோட படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட படங்களை பார்க்கணுன்னா சித்ரா தேட்டர், பைலட் தேட்டர், பாரகான் தேட்டர், தே ஹேட் அப்படி அழகாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த தேட்டர்களுக்காகவே அழகாக படங்கள் எடுத்து எடுத்து அவங்க பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிராட்வேயில் வந்து முருகன் ஒரு தேட்டர், அதில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எத்தனையோ காலங்களுக்கு அவங்க வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோட படத்தை மட்டுமே தான் ஓட்டியிருக்காங்களே தவிர வேறு யாரோட படத்தையும் அந்த திரையரங்கத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த தேட்டரோட ஓனர் வந்து அவர் எம்ஜிஆர் ஐயாவோட ரசிகர்னு சொல்கிறதா இல்லை எம்ஜிஆர் ஐயாவோட இன்னொரு உருவம்னு சொல்கிறதா? எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பக்தியும் பிடிப்பும் இருந்திருந்தா அவரோட படங்கள் மட்டுமே அந்த தேட்டரில் வந்து திரையிடப்பட்டிருக்கும் இல்லையா? திரையிடப்பட்டிருக்கும், அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு அடுத்த கட்டங்கள் என்னாச்சுன்னா இப்போ இந்த தேட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நான் ஏசி தேட்டர்ஸ் அப்படியே இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வளர்ச்சிகள் கொஞ்சம் மாற மாற ஏசி திரையரங்குகள் வர ஆரம்பிக்கும் போது மவுண்ட் ரோட்ல ஜெமினி ஃப்ளைஓவர்லேருந்து இறங்கும் போது லெஃப்ட் சைடில் இப்போ கொஞ்சம் செடிகளோடு சேர்த்து ஒரு பழைய கட்டடம் ஒன்று பார்க்கலாம், அதுதான் சஃபையர் தேட்டர், சஃபையர் தேட்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன மாதிரி சினிமாவை நோக்கி சென்னைக்கு வரவங்க எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு இடம். பட் காலம் எங்களுக்கு அதுக்கான பதிலை கொடுக்கல. ஏன்னா அந்த தேட்டருக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா சஃபையர்னு ஒரு தேட்டர் இருந்திருக்கு, ப்ளூ டைமண்ட் அப்படின்னு ஒரு தேட்டர் இருக்குது. அதை பற்றி கேட்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து 2.50 ரூபா, 2.50 ரூபா கொடுத்து காலையில் 9 மணிக்கு நீங்கள் படம் பார்க்க போனீங்கன்னா மற்ற தேட்டரில் என்ன பண்ணுவாங்க, 11:30 படம் முடிஞ்சோடனே உங்களை வெளியில் அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த தேட்டரோட ஸ்பெஷாலிட்டி இந்த வந்துருச்சு பாருங்கள். ஸோ த தேட்டர் வாஸ் லொக்கேட்டட் இன் மவுண்ட் ரோட். இந்த சஃபையர் காம்ப்ளெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு 3 தேட்டர்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமாக இருந்திருக்கு. ஸோ அப்போவே மல்டிப்ளெக்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ், ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இதுக்குள்ளார தான் இந்த ப்ளூ டைமண்ட் இந்த கான்செப்டை தான் அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியல. 2.50 ரூபாஸ் அது பணம் கொடுத்து 2.50 ரூபாஸ் ஆரம்ப காலங்களில், அப்புறம் தேட்டரோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஒரு ரெகுலர் சினிமா பார்க்குற டிக்கெட்டுக்கான சார்ஜ் தான். அப்போ 20 ரூபாயோ 15 ரூபாயோ கொடுத்து ஒரு அந்த தேட்டருக்குள்ளே காலைல 9 மணிக்கு போயிட்டா 12:00 வரை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த தேட்டரில் உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து படங்கள் வந்து 9:00 to 11:30 முடிஞ்சவொடனே 9 மணிக்கு எந்த படம் போடப்பட்டதோ அதே படம் திருப்பி ஓடப்படும். மறுபடியும் இங்கே பாருங்கள், சஃபையர் ஹேட் அ பால்கனி அண்ட் குட் அக்காமடேட் மோர் தேன் 1000 people. சஃபேன் ஓப்பன் இட்ஸ் டோர் இன் த பப்ளிக் 1964 அதை வந்து மொத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியோ பெட்ரா 70 mm அப்படிங்கிற அந்த ஸ்காஹா அந்த தேட்டர் உள்ளே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக எத்தனை பேர் ஒரே நேரங்களில் உட்காந்து பார்க்குற மாதிரி கண்டினியூஸ் மூவி ஷோஸ் வார் தேர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. ப்ளூ டைமண்ட் தேட்டர் ரேன் ஃப்ரம் 9 AM till midnight. நான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, இதுதான் அது. எவ்வளோ அற்புதமான ஒரு கான்செப்ட் இது வந்து என்னென்னா பாருங்கள், அங்கே மக்கள் ஆஹா அந்த 2.50 ரூபாஸ் பர்ச்சேஸ் ஆஃப் 2.50 ரூபாஸ் 2.50 rupees டிக்கெட் அலோட பர்சன் டு ஸ்டே ஃபார் அ ஹோல் டே. இதை பார்க்கும் போது இளைஞர்கள் வந்து ஏ இந்த மாதிரி ஒரு தேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள் பாஸ், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருக்காரு, நாங்கள் வந்து அழகாக கிளம்பி நாங்கள் வந்து தேட்டரில் போய் உட்காந்துக்கிறோம். சி, எல்லா புதுமைகளும் நிறைந்த ஒரு ஒரு ஊர், ஒரு மாவட்டம், ஒரு இடம், ஒரு வரம் என அழைக்கலாம் அந்த சென்னை. ஏன்னா சொல்ல 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 பாருங்களேன், தேட்டரில் வந்து காலைல 9 மணிக்கு நீங்கள் காசு கொடுத்து உள்ளே போயிட்டா ராத்திரி 12 மணி வரைக்கும் உள்ளே உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் அந்த ப்ளூ டைமண்ட் மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களில் தான் என்ன ஆச்சு, அது எல்லாமே நவீன முறைகள் ஆக்கப்பட்டு
அதுக்கப்புறம் சினிமாவோட வளர்ச்சிகள் மாற 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 சத்தியம் தியேட்டர், லியூக்ஸ் தியேட்டர், அதுக்கப்புறம் பிவிஆர், ஏஜிஎஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய மல்டிப்ளெக்ஸ்கள் வர ஆரம்பிச்சது. மல்டிப்ளெக்ஸ் வந்தவொடனே வந்து பழைய தியேட்டர்களும் ஓயலை. இப்போ நீங்கள் கேஷினோவே இருக்கே, எவ்வளோ பெரிய விஷயம். அந்த தியேட்டருக்கு வந்திருக்க பிரச்சனைகள் வேறு தான் இருக்குமா, எவ்வளோ வந்திருக்கும் இருக்கு. ஸோ அதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் வந்து கேட்டிருப்பாங்க. பட் அதையும் மீறி சினிமா மேலே இருக்கிற ஒரு பற்றாலையும் அது நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து மிக மிக பெரிய விஷயம். ஸோ தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் திங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவை சார்ந்த விஷயங்களும் பிரசாத் 70mm இந்த டப்பிங் தியேட்டர்லாம் வந்து ஆரம்ப காலங்களில் அமிதாப் பச்சன் ஐயா கூட இங்கே தான் வந்து டப்பிங் பேசுவாங்களாம். ஸோ ஏவிஎம்ல இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸாக இருக்கட்டும், சினிமா எக்யூப்மெண்ட்குள்ளே போனால் சினிமாவும் அதை சார்ந்த சாதனங்களும் சொல்லி தனியாக நிகழ்ச்சி நடத்த வேண்டியது இருக்கும். அவ்வளோ தூரம் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம சென்னையோட க்ரீம் ஆன விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்கிட்டையும் சோஷியல் நெட்ஒர்க்ஸில் கேட்டாங்க, ஏன் சார் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமே டீப்பாக போகலாமே. நாங்கள் டீப்பாக போகலாம் பட் டைம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காது. ஸோ ஆர்டர்ஸை பற்றி பேசுகிறப்ப அப்படியே ஒரு லைன் நம்ம அந்த ஸ்டுடியோஸை பற்றி கூட டச் பண்ணலாமே. நல்லா பண்ணலாமே. நான் உங்களை தான் சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்களா, இதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகாத விஷயங்களில் எப்போவுமே வந்து தெரிஞ்ச தகவல்கள் பிரசாத், ஏவிஎம், விஜயா வாஹினி எல்லாமே எல்லாமே நெப்டியூன்லேருந்து ஆரம்பித்து மெர்க்கூரியிலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ விதவிதமான ஸ்டுடியோஸ் அந்த ஒரு கோடம்பாக்கம் சாலையில் இறங்குனீங்கன்னா அங்கே ஆரம்பித்து ஆல்மோஸ்ட்டு விருகம்பாக்கம் வளசரவாக்கம் வரைக்கும் இருந்த எல்லா ஸ்டுடியோஸும் தான் இப்போ வந்து விதவிதமான கட்டிடங்களாக மாறியிருக்கு. ஸோ சினிமா அதுக்காக வந்து ஆஃப் ஆகலை. சினிமாவும் வேறு வேறு வடிவங்கள் பற்று அது வந்து தியேட்டர்கள்லேருந்து டிஜிட்டல் ஆகி ஓடிடியாகி அது அது பாட்டுக்கு ட்ராவலில் போயிட்டுருக்கு. ஸோ சினிமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் காரைக்குடியில் வந்து ஏவிஎம் செட்டியார் வந்து கூரை கட்டி படம் எடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆரம்பிச்சிருந்தாலும் அப்படியே அதோட போக்கை வந்து வடபழனிக்கு கொண்டு வந்து இன்றைக்கி வந்து மோர் தேன் அது கணக்கு எனக்கு சரியாக சொல்ல தெரியல, பிப்சிலேருந்து செல்வமணி சார் திட்டுவார், மோர் தேன் 25 லட்சம் மக்களுக்கு மேலே அந்த சினிமா துறையை சார்ந்து நான் சொல்கிறது லைட் மேனில் ஆரம்பித்து மேலே இருக்கிற சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எத்தனையோ பேர் அந்த திரையுலகத்தை நம்பி முழுக்க முழுக்க சென்னையிலேருந்து இந்த சென்னையை நம்பி வந்தவங்கள வந்து சினிமாக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30% இருக்காங்க. நெப்டியூன் ஸ்டுடியோஸ், மெர்க்குரி ஸ்டுடியோஸ், இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைகள் போய் விளையாண்டுட்டு இருக்க அந்த ஃபோரம் மால் தான் ஒரு பீரியடில் விஜய வாஹினி ஸ்டுடியோஸ் அப்படின்னு பிரம்மாண்டமான படங்கள், எங்கள் வீட்டு பிள்ளை, ரஜினி சாரோட படம் உழைப்பாளி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அஜித் சாரோட படம் வீரம், அது வரைக்கும் எத்தனையோ படங்களை கொடுத்துருக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு கம்பெனி தான் விஜய வாஹினி ஸ்டுடியோஸ். ஸோ இதை பற்றி நான் போயிட்டு இருந்தாலும் சினிமா ரொம்ப போய் மக்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், இது பண்பாடும் பாரம்பரியமா இல்ல சினிமாவும் சென்னையுமா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியான்னு கன்ஃபியூஸ் ஆகும். இல்ல அந்த கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறது தான் அப்பப்ப நான் வந்து பிரேக் போடுறேன். வந்துருங்க வந்துருங்க. இப்போ யார பத்தி சொல்லப் போறீங்க, அடுத்த நபர் பத்தி? சோ நான் நபரை பத்தி சொல்லப் போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் இல்ல அவங்களே ரொம்ப முடிவா இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயே அத பத்தின கமெண்ட்ஸ் பர்சனலா வரும். இல்ல இல்ல என்ன ஆசை, எல்லா விஷயமுமே பார்க்கணும். சென்னைங்கிறப்ப இடங்கள் பார்க்குறோம், கட்டிடங்கள் பார்க்குறோம், இதோட சிறப்பு பார்க்குறோம், தியேட்டர்ஸ் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோங்கிறப்ப இங்கிருந்து பெருந்தகைகள் பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வேணாம், குட்டி குட்டியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த விதத்தில் நான் இப்போ சொல்ல போகிறது தீரர் சத்யமூர்த்தி. 1887 நீங்கள் பிறந்த அதே மாதம் ஆகஸ்ட் மாதம் 1887 ஒரு கேப் விட்டு நீங்க பிறந்த அதே வருஷம் சொல்லிதான் நீ அங்க மேல உட்கார்ந்திருக்க இன்ஜினியரே மயக்கம் போட்டுருப்பாரு. அவிதான் வந்து ப்ரோக்ராம் பண்ண நீங்க பண்ண முடியாது. அதே மாசம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி மேதைகள்லாம் அந்த மாசம் தான் பிறப்பாங்க. சரி சரி, நான் இதுக்கு அப்புறமா பதில் சொல்றேன். இந்தியா நான் எல்லாம் அப்பதான் பிறந்தோம். சரி ஓகே ஓகே ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சோ 1887 ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்னைக்கு புதுக்கோட்டை ஜில்லா, அப்ப அது ஜில்லா புதுக்கோட்டை ஜில்லால இருக்க திருமயம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ரொம்ப ஆசாரசீலரான சுந்தர சாஸ்திரி அப்படிங்கிறவருக்கு 8 குழந்தைகளில் 3வது குழந்தையாக பிறந்தவர் தீரர் சத்யமூர்த்தி. பட் 8 குழந்தையில 3வதாக பிறந்தாலும் அந்த என்ன சொல்ற ஃபேமிலிக்கே வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு மனிதர். அங்கே பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் அப்படின்னு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பாளி. பட் டியூ டு சம் ரீசன்ஸ் இவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க, திருமயம் கிராமத்துலேருந்து புதுக்கோட்டைக்கே ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா அவரோட தந்தையார் வந்து இறந்துடுறாரு. நல்ல படிப்பாளி அப்படிங்கிறது நல்லா படிக்கிறாரு. என்னன்னா அந்த காலத்துலலாம் அப்போ பிரிட்டிஷ் இருந்த பீரியட் அப்படிங்கிறதால தேசிய உணர்வுங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்குமே இருந்தது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தேசிய உணர்வு நிறைய இருந்தது. அதனால் அவர் வந்து காலேஜ் படிக்கிறப்பவே காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாரு. மேடை பேச்சில் வந்து வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். முடிச்சுட்டு எல்லா பெருந்தகைகளும் படித்த ஒரு பாரம்பரியமான காலேஜ் நம்ம சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். அங்கே வந்து அவரோட டிகிரியை முடிக்கிறாரு. முடித்த கையோட ஒரு வருஷம் அங்கேயே அவர் டியூட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து லா ஜாயின் பண்ணுறாரு.
லால ஜாயின் பண்ணி அதுலேயும் சூப்பராக நல்ல நல்ல மார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு, அப்போ ரொம்ப ஃபேமஸான லாயர் வந்து பார்த்திங்கன்னா பிபி ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு ஜூனியர் ஜாயின் பண்ணுறாரு. ஆனாலும் இவருக்கு அதில் பெருசாக நாட்டம் இல்லை. இந்த சட்டப்படி எடுத்து வழக்காடுறது அதிலெல்லாம் பெருசாக அவருக்கு நாட்டம் இல்லை. மேடை பேச்சில் வந்து சிறந்தவர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 1817 பார்த்திங்கன்னா கொல்கட்டாவில் ஒரு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடந்துச்சு. இவர் காங்கிரஸ்காரர் தானே, இவர் அங்கே போய் பேசினதை கேட்டுட்டு யார் கிளாப் பண்ணியிருக்காங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அந்த பேச்சில் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி அவங்களே கைத்தட்டி பாராட்டியிருக்காங்க. ஆனாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட்டு கிடச்சது வந்து நம்ம தமிழ்நாட்டு நம்ம காஞ்சிபுரத்தில் தான். 1818 வந்து இவர் சாரி 1918 வந்து இவர் காஞ்சிபுரத்தில் இதே காங்கிரஸ் மாநாட்டில் பேசுகிறாரு. எல்லாரும் பாராட்டுறாங்க அந்த பேச்சு. அதனால் அதோடய விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து இங்கே இந்தியாவில் இருந்து ஒரு கோஷ்டியை வந்து இங்கிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த கோஷ்டியோட செயலாளராக இருந்தது நம்ம தீரர் சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் தான். அங்கேருந்து திரும்ப இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறமா அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பை பார்த்த உடனே அவர் முடிவு பண்ணுற என்ன முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணுறார் அப்படின்னா, இதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த சட்ட புத்தகத்தை எடுத்து வழக்காடுறது அதிலெலாம் எனக்கு விருப்பம் இல்லை, கம்ப்ளீட்டாக நாட்டுக்கு தான் நான் சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளில் தான் இறங்குறாரு. பட் என்ன அதில் கான்ட்ரவர்சியான விஷயம் அப்படின்னா, இவருக்கு வந்து காந்தி அடிகளோட கொள்கைகளோட நிறைய முரண்பாடு. ஒத்துழையாமை இயக்கத்தில் இவருக்கு நம்பிக்கை இல்லை. இவர் வந்து சிஆர் தாஸ் அவர்களோட சேர்ந்து தான் போராடுறாரு எல்லாமே. அண்ட் 1923 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பட்டதாரிகள் தொகுதிக்கு வேட்பாளராக வர நின்றுருக்கார். அண்ட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இவர் ஒரு நாடக நடிகரும் கூட. மனோகரா அப்படிங்கிற நாடகத்தில் இவரோட நடிப்பை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக வியந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து தீரர் சத்யமூர்த்தி ஐயா அவர்களோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. பிரமாதம், பிரமாதம். இதில் வந்து அதாவது மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் வந்து அந்த காலத்து ஆட்கள் எல்லாருக்குள்ளாரையுமே இருந்திருக்கு. அவங்க வந்து நீங்கள் இது வரைக்கும் சொன்ன ஆட்கள் எல்லாருமே அவங்க ஆல்ரெடி ஒரு வேலையில் செட்டில் ஆனாலும் அந்த வேலை போதும் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்காமல் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போனதால தான் இன்றைக்கி வந்து சத்யமூர்த்தி ஐயாவை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து சத்யமூர்த்தி பவன் அப்படிங்கிற காங்கிரஸோட பவன் இருக்குல்ல, அது இவரோட பேரில் தான் வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் தீர ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் பார்த்திங்கன்னா சத்யமூர்த்தி பவன். ஸோ அது வந்து தீரர் சத்யமூர்த்தி ஐயா அவரோட பேர்களில் தான் இது வந்திருக்கு. ஏன்னா எனக்கு வந்து சத்யமூர்த்தி ஐயாவோட மேலோட்டமான விஷயங்கள் தெரியும். ஏன்னா நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இந்த சத்யமூர்த்தி பவன் ஏன் பேர் வந்துச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் தலைவர் ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு சொன்னது வழக்கம். பட் அது அப்படியே இங்கே கனெக்ட் ஆனதால தான் சத்யமூர்த்தி பவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஓகே, இப்போ என்னென்னா இன்னும் ரெண்டு அட்டகாசமான டாபிக்குகள். ஒன்று வந்து சென்னையில் சாப்பிட்ற உணவுகள், அதாவது என்னன்னா பத்தி பேசுறோம். ஆமாம், அது வந்து என்ன பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மணி 1 ஞாயிற்றுக்கிழமை உணவு அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு ஒரு அப்படியே லைட்டாக அப்படி ஒரு சபலம் வரக்கூடிய ஒரு நேரம். ஆனால் இந்த சென்னை உணவுகளை பற்றி நாங்கள் தயார் பண்ணியிருக்கிற விஷயங்கள், அதாவது இட்லிக்கு புத்தி மாலும் சப்பாத்திக்கு சக்தி மாலும் அப்படின்னு உலகமகா தத்துவங்கள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, இந்த பண்பாடும் பாரம்பரியமில் நாம் கம்போஸ்ட் பண்ணிட்டு, இப்போ இந்த நீட் தேர்வுக்கு தற்கொலை பண்ணிக்காத அப்படிங்கிற விஷயத்தை வந்து சத்தியமாக கம்போஸ் பண்ணிட்டு வரல. பேச ஆரம்பித்தோடனே அப்படியே அது டாபிக்குள்ளே போய் எங்கேயோ போயிடுது. ஸோ சென்னையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கும், சென்னையை சுற்றி இருக்கிற அற்புதமான கோயில்கள், ஏன்னா கபாலீஸ்வரர் கோயில் தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அது இல்லாமல் இன்னும் அற்புதமான கோயில்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கை நாங்கள் மைண்டில் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேரம் வந்து 1 ஆயிட்டதால் எங்களால் இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாததால் நிறுவனத்தில் நம்ம பொதுகை நிறுவனத்தில் என்ன சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு வந்து அடுத்த வாரமும் நம்ம வந்து சென்னையை பற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க. சி என்னென்னா, இது எப்படி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது எங்கிட்டலாம் என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் அ கம்போசிஷன் ஆஃப் ஆல் த 38 டிஸ்ட்ரிக்ஸ் ராஜ்கமல், இதை வந்து ஒரு வாரமும் ஒரு மாவட்டத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம். பட் அதுக்கப்புறம் கிடைச்ச ஃபீட்பேக் என்னென்னா, கமல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், கைத்தட்டும் உங்களின் சன்மானம் ஒன்று தான், கலைஞர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பொதிகையில் இந்த நிகழ்ச்சி பண்ண ஆரம்பித்தப்பறம் கிடைச்ச ரெஸ்பான்ஸ், கிடைச்ச ஃபீட்பேக் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி ஒரு ஆங்கர்ஸ்க்கும் கிடைச்ச ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இன்னும் சென்னையை பற்றி பேசுங்க, இன்னும் இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னு டாபிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் மறுபடியும் அடுத்த வாரமும் சென்னையில் இருக்கிற கோவில்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட்டும், அதே மாதிரி சென்னையில் சமைக்கப்படுற விதமான உணவுகள், இட்லி சாம்பார் அந்த மாதிரி அட்டகாசமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி முத்துசாமி தீட்சிதர் ஐயா மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் அழகாக ஒரு பேக்கேஜாக பண்ணி
மறுபடியும் அடுத்த வாரம் பண்பாடும் பாரம்பரியம் நிகழ்ச்சியில நம்ம சென்னையை பத்தி பார்க்க போறோம். லதாரா மூச்சு விடுங்க, எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த. சார் ஒரு மணி ஆயிடுச்சுங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. ஏன்னா நான் இன்னுமே நிறைய பேரை பத்தின விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன் பேசுறதுக்கு. பட் அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்க ஒரு மணி நேரத்தில் இவ்வளோதான் பேச முடிஞ்சிருக்கு. எனிவே அடுத்த வாரமும் சென்னை தான் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. சென்னைக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்காக அடுத்த மாவட்டக்காரங்களை ஒன்றும் வருத்தப்படுவேன்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கு வரதான் போகிறோம். சைன் ஆஃப் பண்ணிடலாமா நம்ம? கண்டிப்பாக விரைவில் நாங்கள் வந்து ஒரு ஒரு மாவட்டங்களை பற்றி இப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. அந்த மாவட்டங்களோட அட்டகாசமான, அதாவது எங்கள் மாவட்டத்தை பற்றி என்ன புதுசாக சொல்ல போகிற நீ அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியோட சக்ஸஸ்ஸே எல்லாமே எங்களுக்கு தெரியுமே. சொல்லிடுங்க. இல்லை இல்லை, சப்போஸ் உங்கள் மாவட்டங்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரொம்ப பழமையான விஷயங்கள் இதெல்லாம் எங்கள் மாவட்டத்தை பற்றி இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். கண்டிப்பாக அதையும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மற்ற நேயர்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நீட் தேர்வு எழுதுற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து பிரியாவிடை பெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை ராஜ்கமல் லதாராவ். பை பை.